ஹலோ வணக்கம். ஓகே, இன்னைக்கு கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது, நம்ம முதல் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் வெயிட் பண்ணுவோம். கடுகு வெடித்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா கிளறுவோம். ஓகே, இது நல்லா வாசனை வர வரைக்கும் கிண்டினதும் ஒரு 3 நீளமான பட்டை மிளகாயை வெட்டி அதோடு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் சுத்தம் பண்ணி கழுவி வச்ச கருவேப்பிலையும் 1 கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன். ஓகே, இது கூடவே நான் 1 கைப்பிடி அளவுக்கு கடலையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ கடலை இது கூட சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஓகே, நல்லா கடலை வந்து செவந்து வந்ததுமா நான் வந்து இன்றைக்கி வந்து ஊரில் கிடைக்கிற புளியை வாங்கி 1 பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து 1 அரை மணி நேரத்துக்கு முன்னக்கே நான் ஊற வச்சேன். அந்த தண்ணியை இப்போ இதோட ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா இதை 1 20 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டேன். ஓகே, இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 20 மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி நான் வந்து கணக்கு பண்ணேன், 20 மினிட்ஸ் வந்துச்சு. 20 to 25 மினிட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நல்லா திக்கான பேஸ்ட் ஆனிச்சு. ஸோ அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். வாங்க இப்போது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகலாம். ஓகே, மீன் வாயில் வந்து நான் இது கொதி வரத்துக்கு முன்னக்கே நான் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன், தேவையான அளவுக்கு கல் உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சிறு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான பட்டை மிளகாய் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய். இது நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். மீன்வாயில் நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கிற டர்மரிக் பேஸ்டியும் வந்து நம்ம அடிக்கடி கிளறி விட்டுக்கோம். பாருங்கள், இப்போவே வந்து நல்லா வத்தி வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னமுமே நல்லா வத்தணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து 1/2 பதத்துக்கு வந்து பாதி பதத்துக்கு இது நல்லா வந்து மிளக கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெள்ளை எள்ளு வந்து ஆப்ஷனல், நீங்கள் வந்து வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் கூட போடலாம். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் யோ, உங்களோட இஷ்டம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது. ஓகே, புளி கரைச்சலும் நல்லா வத்தி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதை நான் அரைச்சிட்டேன். இது இதில் வந்து அரைச்சதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நான் இந்த பேஸ்டோடு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 1 டேபிள் ஸ்பூன் வந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ சாதம் வந்து நீங்கள் 1 நாளைக்கு முன்னாலே வடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காலையில் வடித்ததை ஈவினிங் செய்யும்போது அந்த சாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆற வச்சு வச்சுருக்கிற சோறையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது எல்லா சாதத்தையும் நான் அந்த பேஸ்டோட எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டேன்.
நல்லா பாருங்கள், எந்த சாதமும் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே ஊற்றி விட்டுட்டு இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நல்லெண்ணெயோடய வாசனை கம கமன்னு இருக்கும். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, லைக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.